பில்டிங்ல இருந்து யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேக்குது. ஊருக்குள்ள யார் அழுதா நமக்கு என்ன? வா போலாம். என்னங்க நீங்க, யாரோ ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கான்னு சொல்றேன், நீங்க கண்டுக்காம போலான்றீங்க? வாங்க போய் பாக்கலாம். வீடுன்னு இருந்தா நாலு பேர் சிரிப்பாங்க, நாலு பேர் அழுவாங்க. வா போலாம். அட, பூட்டு போட்டிருக்கு. உனக்கு திரும்ப ஏதாவது சத்தம் கிடைச்சா? வா போலாம். அட, வாடி வாடி. கைய விடுறா. என்ன உனக்கு, ஏன் இப்படி பேசுற? உன்ன மாதிரி நாய் கூட இதை விட மோசமாவே பேசலாம்டா. Thank you.
பேயெல்லாம் இல்ல, இந்த ஃபார்மஸோட வாட்ச்மேன். இவ என்னடா பாக்குறதுக்கு பேய் மாதிரி இருக்கான். ஏன் கண்ணை திறந்து பாரு, அவனும் மனுஷன் மாதிரி தான் தெரியுவா. யார் நீங்க? யுவராஜோட ஃப்ரெண்ட்ஸுங்க. ஓ, நீங்க தானா? ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆமாங்க. சரி வாங்க. ஆ, வரேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. மது, எதுக்கு பயப்படுற? நான் தான் கூட இருக்கேன்ல. எல்லாரும் உள்ள போங்க. இது என்னடா பேய் வீடு மாதிரி இருக்கு இப்படி. ஏய், வாய் மூடு. செம்ம லொகேஷன் மாமா. இங்க நம்ம என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரியாது. ஆமா மாமா. டேய், இங்க நம்ம ஏதோ ஒண்ணு பண்றதுக்காக வரலடா. மனோவையும் சஞ்சனாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஆமா மாமா, இந்த லொகேஷன் எல்லாம் பாக்கும்போது மூடே மாறுது. எல்லா வீக்கெண்டும் இனிமே இங்கேயே வரலாம் மச்சான். எல்லா வீக்கெண்டும் நம்ம இங்கேயே வரணும்னா நம்ம லவ்வர்ஸ் ஓகே சொல்லணும்லடா. அப்ப கூட எதுக்குடா நமக்குலாம் லவ்வர்? ஏதோ ஃபிகரை கூட்டு வந்து. டேய், அப்படி ஃபிகர் பின்னாடி போனனாலதான் உன் லவ்வர் உன்னை விட்டுட்டு போயிட்டா. பேசுறத நிப்பாட்டுங்கடா, முதல்ல ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வாங்கடா. மது, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நான் மட்டும் தனியா வா. அப்புறம் என்ன, மூணு நாலு பேர் சேர்ந்தா போவாங்க. சஞ்சனா, லைஃப்ல நம்ம திரும்பவும் ஒன்னு சேருவோன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை ரிஸ்க் எடுத்து காப்பாத்தினதுனால தான் இப்ப நான் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இல்லனா என் அதிர்ஷ்டமோ இல்ல காதலோட பலமோ நம்மள ஒண்ணு சேர்த்துருச்சு. இனி வாழ்ந்தாலும் செத்தாலும் உன் கூட தான் மனு. அப்படி சொல்லாத சஞ்சனா, உன் கூட வாழணும் தான் நான் சாவ பார்த்துட்டே வந்திருக்கேன். ஐ லவ் யூ மனு. மீ டூடா பிரியா. என்ன பிரியா? என்ன சொல்லு. நான் ஒன்று சொன்னா நீ எனக்காக செய்வியா? என்னன்னு கிளியரா சொல்லு. ஒரு தடவை உட்காறியா? என்ன, உனக்கு கண்ணு தெரியலையா? நான் ஆல்ரெடி உட்கார்ந்துட்டு தானே இருக்கேன். ஏய், என் கண்ணு நல்லா தான் இருக்கு, எல்லாம் கிளியராகவே எனக்கு தெரியுது. அவுத்து விட்ட எரும மாடு மாதிரி சுத்திட்டு இருந்தா எல்லாமே இப்படிதான் தோணும். ப்ளீஸ் பிரியா, ஃபர்ஸ்ட் டைம் வாயை திறந்து கேட்கறேன்ல, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஒரு தடவை இந்த மடியில உட்கார்ந்தேன்னா என் ஜென்ம சந்தோஷத்தை அடைஞ்சிருவேன். நோ, நான் உட்கார மாட்டேன். அது என்ன, சோஃபாவா இல்ல சிம்மாசனமா உட்கார்றதுக்கு? என்னால முடியாது. என்ன லவ்வோ, ஒரு முத்தம் இல்ல, ஒரு ரொமான்ஸ் இல்ல. சே, பிரியா.
சம்பங்க 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 சம்பங்க. ஹாய் வா வா வா, எப்படி இருக்கீங்க? வா மச்சான், எப்படி இருக்க? ஹாய் மச்சான். ஹாய். பை தி வே, ஹி இஸ் தி யுவராஜ் இன் தி ஃபார்மர்ஸ் ஓனர் பில்டர் the best. என்ன மச்சான் இந்த மாதிரி ஒரு ஃபிகர்ங்கனா நைட்டே வந்துட்டு இருப்பல்ல. நீ நினைக்கிற மாதிரி இவங்க ஃபிகர்ஸ் இல்லடா, எங்க லவர்ஸ். சாரிடா, அவங்க கெட்டப்ப பார்த்து செட்டப் பண்ண நினைச்சேன். சாரிடா சந்து. அட பரவாயில்லடா, தெரியாம தானே சொன்னேன், ஃப்ரீயா விடு. நீ அப்படி நினைச்சத பத்தி உனக்கு தப்பு இல்ல, இவங்க கெட்டப்ப பார்த்தா கண்டிப்பா அப்படிதான் எல்லாருக்கும் தோணும். ஆமாடா, உன் ஃப்ரெண்டு லவ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னியே, என்னாச்சு விஷயம் என்ன? அதெல்லாம் ஒண்ணுடா, விஷயம் என்னன்னா மனோ சஞ்சனா ரொம்ப டீப்பா லவ் பண்றாங்க. சஞ்சனோட அண்ணங்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக அவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, சந்தோஷமா தான் இருக்கும். எதனாலனா காதலும் காதலிக்கிறதும்
நமக்கு உயிர் மாதிரி. அதுக்காக நம்ம காதலுக்காக நம்ம சேர்ந்தவங்களை விட்டுட்டு எங்கேயோ தூரமா போய் நம்ம ரெண்டு பேரும் அனாதையா வாழணுமா? மனு, நம்ம வீட்டை விட்டு ஓடி போயிடணுன்றது என்னோட எண்ணமும் கிடையாது. வாழ்க்கை ஃபுல்லா நம்மளோட காதலை காப்பாத்தணுன்றது தான் என்னோட எண்ணம் மனு. சஞ்சனா, காதலுங்கிறது எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. அது ரெண்டு காதலிக்கிறவங்க இடையில இருக்கும்போது சந்தோஷமா சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஆனா இதே காதல் பெரியவங்களுக்கு தெரியும் போது துக்கமா நரகமா மாறிடும். நம்ம வயசு பசங்களா காதலிக்கிறது நம்மளோட உரிமை. அத நம்மள பெத்தவங்க கிட்ட சொல்றது நம்மளோட கடமை. அவன் நேரம் நல்லா இருந்ததுனால உங்க அண்ணன் அவனை கொன்னதோட விட்டுட்டாரு. இதுவே நானா இருந்தா அவன் பொணத்தை துண்டு துண்டா வெட்டி காக்கோ கழுகுகோ இறையா போட்டிருப்பேன். சின்ன பொண்ணு தானே சும்மா விட்டா ரொம்ப ஓவரா தான் பண்ற. நீ முதல்ல உள்ளவாடி. அனி, உங்க கையெடுத்து கும்பிடுறி. மனவுதான் எனக்கு இல்ல ஆகிட்டாங்க. மனு, நினைச்சு அழுது பப்ளிக்ல என் மானத்தை வாங்க பாக்குறியா? நீ என்னதான் அடிச்சுக்கிட்டு அழுது அழுது செத்தவன் திரும்பி வரமாட்டான். அழுதது போதும், வாயை மூடிட்டு வீட்டுக்கு கிளம்பு. ஏய், சொன்னது கேக்கலையா உனக்கு? அவன மாதிரி ஒன்னு இங்கேயே கொண்டு போட்டுருவேன். வீட்டுக்கு வாடி. ஏதோ அம்மா அப்பா இல்லாத பொண்ணு உன பாசமா வளர்த்தா? அந்த நாய்க்காக என்னைய அடிச்சுக்கொள்ள பாக்குறியா? அவனை மறக்கிற வரைக்கும் நீ இந்த ரூம்குள்ளதான் இருக்கணும். இங்கே கடை.
இவன் இங்க இருக்காண்டா, அதை விட்டுட்டு அங்க இங்கெல்லாம் தேடிட்டு இருந்த பாரு. என்னாச்சுடா? டே மச்சான், உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. டைத்துக்கு நீங்க வந்ததுனால சாக்கு கடந்த என்ன காப்பாத்திட்டீங்க. இல்லைன்னா இன்னைக்கு இந்த மாதிரி உங்ககிட்ட உட்காந்து பேசியிருக்க மாட்டேன்டா. உங்களுக்குலாம் எப்படி தேங்க்ஸ் சொல்ல போறேன்னு தெரியலடா. டே மனோ, நம்மளா ஃப்ரெண்ட்ஸ்டா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எதுக்குடா தேங்க்ஸ், அதுக்கு அர்த்தமே இல்லடா. ஃப்ரெண்ட்ஷிப்காக உயிரை கொடுக்குறவங்க இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்களா. அவங்க முன்னாடி நாங்கள் செஞ்சதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. மனு, என்னடா? ஒன்றும் இல்லை மச்சான். சஞ்சனா எப்படி இருக்காளோ, அவளோட அண்ணன் அவளை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான்னு யோசிச்சு பார்த்தாலே என் நெஞ்சலம் பதறுதுடா. சஞ்சனாவை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத. அவன் அண்ணன் என்ன, அவனோட அப்பனுக்கும் அப்பனே வந்தாலும் உன்னையும் சஞ்சனாவும் நாங்கள் சேர்த்து வைப்போம். எப்படி அவளை கூட்டு வர்றது? அவங்க அண்ணன் தான் அவளை வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு வெளியிலேயே வரவிடாமல் பண்ணிட்டானே. டே சித்து, ஒரு தடவை பண்ணணும்னு நம்ம டிசைட் பண்ணிட்டா யார் வந்தாலும் தடுக்க முடியாது. சரி, இப்போ என்னடா பண்ணுறது? சஞ்சனாவை அவன் கடத்திட்டு வந்துடலாம். போகலாம் மச்சம். ஓகேடா மச்சம், போகலாம். சஞ்சனா, சஞ்சனா உன்னோட மனு, உன்னோட மனு, நீ உயிரோடு தான் இருக்கியா? நீ செத்து போயிட்டேன்னு நினைச்சு தினம் தினம் நான் செத்துட்டு இருக்கேன் மனோ. மனோ, ஐ லவ் யூ மனோ. சீக்கிரமா, அண்ணன் வந்து பயங்கர டேஞ்சரா. சீக்கிரமா, கம் ஆன் கம் ஆன். ஏய், நீங்க அன்பு புழிஞ்சதெல்லாம் போதுண்டா, வாடா இந்திரா. டேய் டேய், உன்னதான்டா. டேய், எதுக்குடா அழுகிற? நிஜமாடா, இவங்க லவ் ஸ்டோரியை கேட்டு என்னால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியலடா. நிஜமா கிரேட் லவ் ஸ்டோரிடா. ரியலி பாஸ், யூ ஆர் கிரேட். I am appreciating in your both. உங்களையும் உங்க காதலையும் மனப்பூர்வமா அப்ரிஷியேட் பண்றேன். டேய், நீங்க எல்லாரும் கூட கிரேட்ரா. ஒரு ஃப்ரெண்ட் லவ்வுக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறது ரியலி ரியலி கிரேட்ரா. ஹேட்ஸ் அப் டா. டேய், ஒரு ஃப்ரெண்டுக்காக இன்னொரு ஃப்ரெண்டு தானே ரிஸ்க் எடுக்க முடியும். டேய் மச்சான், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்க ப்ராப்ளம்லாம் தீர்ற வரைக்கும் நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எங்கிட்ட கேளுங்க, நான் இருக்கேன். சரிடா சந்து, நான் போயிட்டு வரேன். எனக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு, நான் கண்டிப்பா போய் ஆகணும். கண்டிப்பா போகணுமாடா. போய் தாண்டா ஆகணும். சரிடா, பாய்டா. பாய் 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 பாய்டா பாய்டா. கிக்கு த்ரீ பேக்னா என்னன்னு தெரியுமாடா? என்னடா கிக்கு த்ரீ பேக் சொல்லுடா மச்சான். ஒரு கையில சிகரெட்டை புடிச்சுக்கிட்டு, இன்னொரு கையில பீர் பாட்டில புடிச்சுக்கிட்டு சிப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற என் கேர்ள்ஃப்ரெண்டுக்கு சிஸ் அடிக்கிறது. பொண்ணுகளை கிஸ் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லடா, அது ஒரு ஆர்ட். கரெக்ட். நீங்க கூப்பிட்டதும் ஃபார்ம் ஹவுஸ் வந்ததுனால நீங்க என்ன சொன்னாலும் பண்ணுவோம்னு நினைச்சீங்க. அதானே, பண்ண மாட்டீங்களா? எதுவுமே பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு வேணும்னா என்ன வேணா பண்ணுவீங்க. இதுவே நாங்க கேட்டா கதை 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 எல்லாத்தையும் கதையா சொல்றது. டேய், நாளைக்கு ஊருக்கு போலாம்டா.
இல்லனா பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம ஓடி போயிட்டோம்னு நினைச்சுப்பாங்கடா. கன்ஃபார்ம். டே மச்சான், நாளைக்கு நாங்க ஊருக்கு கிளம்புறோம்டா மச்சான். சரிடா, நீங்க பத்திரமா இருக்கணும். ஓகேடா. கிளாஸ் எடுக்கிறத நிப்பாட்டிட்டு முதல்ல பார்ட்டி மூடுக்கு வாங்கடா டே. என்ன சார், என்ன படுத்தே கிடக்கீங்க? எழுந்திரிங்க சார், சார் எழுந்திரிங்க சார். மச்சான், மச்சான், இது என்ன மச்சா, மது ஏன் பக்கத்துல படுத்திருக்கா? சார் நீங்க இருந்தா சரோஜாக்கு சங்கடமா இருக்கும். சரோஜா, இங்க என் வாழ்க்கைய நாசமா போகுதுடா. சார் என்ன சார், நீங்க பாட்டில் பாட்டிலா பீரை குடிச்சிட்டு உருண்டு எழுந்துட்டு இப்ப என் மேல பழைய தூக்கி போறீங்க? ஏ பிரியா, எந்திரி எந்திரி. மது எந்திரி சார், நீங்க பார்க்கல போய் உருண்டு பெறலுங்க சார். நீங்க இருந்தா சரோஜாக்கு சங்கடமா இருக்கும் சார். தூங்குறது போது எந்திரி எந்திரி எந்திரி. அம்மா நீயும் போமா, பார்க்கல போய் நல்லா உருளுங்க. போத தெரியற வரைக்கும் நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க. எப்படி இருக்க? உனக்கு என்னடி, சூப்பரா இருக்க. என்னடி நீ, மது இந்த பசங்க என்ன, நீ தான் என் உலகம், உன் லவ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடியே சுத்துறாங்க. இதுவே நம்ம ஓகே சொல்லிட்டா மத்ததெல்லாம் எப்படா நடக்கும்னு சொல்லிட்டு நரி மாதிரி பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. இவனுங்கெல்லாம் இப்படிதானா? அட லூசு பிரியா, உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? என்னது? பசங்க பொண்ணுங்களையும் பொண்ணுங்க பசங்களையும் எதுக்கு லவ் பண்றாங்கன்ற? எதுக்கு? ஒருத்தருக்கு தேவைப்படுறது இன்னொருத்தர்கிட்ட இருக்கு. என்னது காதல்? அப்ப ஒருத்தர் யூஸ் பண்றதுக்கு தான் லவ் பண்றாங்கன்னு சொல்றியா? யாராவது வந்து ஐ லவ் யூ சொன்னா ஐ லவ் யூ டுன்னு சொல்லுவோமே தவிர அதே வாண்ட் யூ சொன்னா மீ டுன்னு சொல்ல மாட்டோம்ல? அதான் அவங்களுக்கு எப்போ யார்கிட்ட எப்படி பேசணும்னு நல்லா தெரியும். அதான் இப்படி செட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா காதல் நீதான் வேணும், நீ இல்லனா நான் இல்ல, உனக்காக என் உயிரையே கொடுப்பேன், இப்படி எல்லாம் சொல்றது சும்மாவா என்ன? சொல்லிட முடியாது, அந்த வேர்ட்ஸ் தான் ஃபவுண்டேஷன், நம்பிதான் ஆகணும். அப்படி மட்டும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டோம்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் தூச்சி தூக்கி போடுற மாதிரி போட்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன சாப்பிடுவாங்களோ என்ன தூக்கி போடுவாங்களோ ஐஸ்கிரீம் செய்யறவங்களுக்கு தானே தெரியும். உனக்கு எல்லாம் தெரியும். பசங்க மேல மட்டும் தப்பு இல்ல, பொண்ணுங்க நம்ம மேலயும் தப்பு இருக்குல்ல. என்னது சவுண்ட்? என்னன்னு தெரியலே. யா மது, இப்படி போயிடலாம். நில்லுங்க. என்ன மது, எனக்கு பசிக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா? எப்பயும் சாப்பாடு நினைப்புதானா? மனசும் பொறக்கறதே சாப்பிடுறதுதான், அதுக்கு திட்டுற? தயவு செஞ்சு விளையாடாம நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சரி என்னன்னு சொல்லு. நானும் அதோ உள்ள உட்காந்து பேசிட்டு இருந்தோமா, அப்ப யாரோ ஒரு பொண்ணு எங்களை பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. ஆமா சந்துரு, நேத்து பாத்ரூம்ல கூட என்ன அப்படிதான் கூப்பிடுச்சு. அப்போ இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு சொல்றீங்களா? மது, அனாவசியமா நீங்களும் பயந்து எங்களை பைத்தியக்காரன் ஆக்காதீங்க. இந்த வீட்டுல பேயெல்லாம் எதுவும் இல்ல. மது, இன்னைக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? மது ப்ளீஸ். Thank you.
அர்ச்சனா. எதுக்காக எப்படி பயப்படுற? அதுவும் பாத்ரூம்ல யாரா இருக்க போறா? நான் சொல்றது நிஜம் மனு, என்ன நம்பு. சரி வா, என்னன்னு பார்க்கலாம். மனு சஞ்சனா, எதுக்காக எப்படி பயப்படுற? வா. ஐயோ, ஹீரோ நான் எடுத்து தரேன்.
நிமிஷம் ஜஸ்ட் ஒரு தயக்கம் நெக்ஸ்ட் ஒரு கமக்கம் ஒரு முத்தம் ஃப்ரெஷ் ஒரு தொடக்கம் எஸ் உனக்காக சேர்த்திடலாம். என்ன அப்படி வைக்கப்படுற? கொஞ்சம் மிச்சவை பின்னாடி நிறைய தேவைப்படும். கண்டிப்பா, நீ எப்ப சொல்றியா? அப்ப என்ன ஜல்லுட்றியா? இல்ல இல்ல, காதல் சரோஜா வேணும்னு கேட்டா இந்த ராஜா செய்யாம இருப்பானா? Once more. மூஞ்சியும் மகரையும் பாரு, பண்ணி விட்டுருவா போல இருக்க. இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இன்னும் நம்ம எவ்வளவு நாள் தான் இருக்குது? இங்கேயே இருக்குது, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஆமா சஞ்சனா, எனக்கும் அப்படி தான் இருக்கு. நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு எனக்கு ஒண்ணும் புரியல. கொஞ்சம் பொறுத்துக்கோ சஞ்சனா, இன்னும் ரெண்டு நாள்ல ஏதாவது டிசிஷன் எடுக்கலாம். இங்க இருந்து காலி பண்ணிட்டு ஏதாவது ஒரு சிட்டிக்கு போயிடலாம். இங்க வரவே கூடாது. வாடா ஏய், அடடா நீ செத்து தங்கச்சி தூக்கிட்டு வந்திருக்கியா இவரு பிடிச்சவனே ஓடி இல்லடா, அண்ணே இங்க இருக்காங்கண்ணே. டேய், அந்த சித்திர புக்தனே வந்து உன் தலையெழுத்த மாத்திராலும் சரி, மாலை போட்டதுக்கும் அவங்க அப்பா அம்மாவே தயாரா இருக்கு.
ஒரு மாதிரியா இருக்காங்க. காதலர்களை ஏண்டா தேவை இல்லாம அடிக்கிறீங்க? காதலிக்கிறது தப்பாடா? இல்லடா, உங்களுக்கு கொண்டுடுதீங்களா? உங்களெல்லாம் அடிச்சே கொல்ல வேண்டாம். காதலிச்சா தப்பா? என்னாச்சுமா அண்ணா? உங்களை கையெடுத்து கும்பிடுறேனா, அவனை விட்டுருங்கண்ணா. இன்னையில இருந்து மனவனை மறந்துறேனா? இனிமேல் நீங்க என்ன சொன்னா கேக்குறேனா? நீங்க சொல்ற மாதிரியே நான் நடந்துக்கிறேனா? போலாம் வாங்க, நான் உங்க பின்னாடியே வரேன். ஐயா, நான் போய் சாப்பிட்டு வந்துறேயா. அதுக்குள்ள பசிக்குதா? ரொம்ப பசிக்குதுயா. இப்படி போயிட்டு அப்படி வந்துறேயா. சரி, சீக்கிரம் வா. சரிங்கய்யா. ஏண்டா இன்னும் சிமெண்ட் மூட்டை வந்து சேரல? இந்த பாரு, 100 மூட்டை சிமெண்ட் இப்ப உடனடியா வந்து ஆகணும். வரலன்னு வச்சுக்க, உன் கடையை சூறையாடிடுவேன். புரியுதா? வண்டியை நிறுத்துங்க. என்ன தங்கச்சி
டேய் பைத்தியமாடா நீ, எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க, ஒரு பொண்ணை பார்த்து இப்படி பயந்து சாவற? அண்ணே அவங்க பொண்ணு மாதிரி இருக்காங்க, பேய் மாதிரி உங்களையும் தானே சேர்த்து போட்டு அடிச்சாங்க. ஏய் வாய மூடிட்டு போய் பாடுறா, ஏதாவது தப்பா நினைச்சு நீ காலி போறனா? என்னடா சிமெண்ட் மூட்டை லோடு ஏத்தியாச்சா? சரி வாங்க போன வீடா, உதவாக்குற பசங்களா. ஏமா யார் நீ, யாரை பார்க்க வந்த? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதில் பேசாம இருக்க. உன்னதான் கேக்குறேன், யாரை பார்க்கணும்? டேய் ராமசாமி, உன்னை உன் பையன் போன இடத்துக்கே அனுப்பி வைக்கலான்னு தான் வந்தேன். ஏய் யார் நீ, என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? என் பையனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உன் பேரு மட்டும் இல்லடா, நீ பண்ண கொடுமை அநியாயம் அக்கிரமம் எல்லாம் எல்லாத்தையும் பத்தி எனக்கு தெரியும்டா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ யாரு? நான் யாருன்னு உனக்கு இன்னும் தெரியலையா? ஒருத்தனை ஒரே போட போட்டு ஆமாண்ணா, அவன் சொல்றது உண்மைதான், அதை பார்த்துல இருந்து ஒரே பயமா இருக்கணும். வாங்க நம்ம எல்லாம் இங்க இருந்து போயிடலாம். வண்டிய என்னையா இது? இவன் கூட ஏன் ஓடி போனவள கை கால் உடைச்சு கூட்டிட்டு வரவேன்னு பார்த்தா இவளை ஏதோ பெரிய மகாராணி மாதிரி கூட்டிட்டு வர. ஒன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லாம போற? டேய் என்னடா ஆச்சு உங்களுக்கு, மூளை ஏதோ குழம்பிடுச்சா என்ன? ஏய் எங்கடி உள்ள போற? நீ பண்ண கேவலமான வேலைக்கு உங்க அண்ணன் வேணா மன்னிச்சிருக்கலாம், ஆனா நான் மன்னிக்க மாட்டேன். முதல்ல வெளியே போடி. அக்கா வேணாங்க்கா.
நானும் அப்போதுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், என்னடா சைய காட்டுற? இவளை பார்த்து நான் பயப்படணுமா? ஹே, எங்களை வேண்டான்னு எவன் கூட ஓடி போய் இந்த வீட்டு மானத்தைய வாங்கிட்டு மறுபடியும் எதுக்கடி இங்க வந்த? நீயே ஒரு தண்டச்சோறு, கூட இந்த வீணை வேறையா, முதல்ல வெளிய போடி. ஓடிங்கிறல்ல என்னடி அப்படி பாக்குற? என்னடா ஆச்சு எனக்கு? ஒழுங்கா கண்ணும் தெரிய மாட்டேங்குது, காதும் கேட்க மாட்டேங்குதுடா. சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொன்னமேக்கா, எங்க பேச்ச கேட்டீங்களா நீங்க? இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? டேய், அவ கையில வீணைய கொடுத்து மேல அனுப்புங்கடா. அவங்க எதுக்குமா? அதான் வீணைய தூக்குறதுக்கு வெட்டி பசங்க நாங்க நாலு பேர் இருக்கமே. சொன்னத மட்டும் செய்யுங்கடா. சரிமா. இந்தாக்கா, நான் என்னடா பண்ணணும்? மேல தூக்கிட்டு போக்கா. நான் எதுக்குடா தூக்கிட்டு போகணும்? இல்லக்கா, சஞ்சனாக்கா ஆர்டர். அவ யாரா எனக்கு ஆர்டர் போடுறது? சஞ்சனாவை பத்தி உங்களுக்கு தெரியாதுக்கா. ஆனா அவங்க கிட்ட உன் பில்டப் வேணாக்கா, நாங்க யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டோம். புடிக்கா இல்லனா சஞ்சனமா இருக்கிற கோபத்துக்கு உங்களை என்ன பண்ணுவாங்களே தெரியாது. நான் போக மாட்டேன். ஏயா, உன் அருமை தங்கச்சி பண்ண வேலைய பாத்தியா? என்ன பலார்னு அரைச்சது மட்டும் இல்லாம அந்த வீணை தூக்க வச்சு என்ன வேலை வாங்குறா? இங்க பாரியா, நான் இங்க காட்டு கத்தலா கத்திட்டு இருக்கேன், நீ கல்லு மாதிரி ஒன்னு சொல்லாம அப்படியே உட்கார்ந்திருக்க. பவானி, என்ன தொல்ல பண்ணத? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உடம்புல சூடு சுரண எதுவும் இருக்கா என்ன? சோத்துல உப்பு போட்டுதானே திங்குற? பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருந்தனா வெட்டி போட்டுருவேன். என்னையா இருக்கிறத தானே உன்கிட்ட சொல்றேன். ரோசம் பொத்துக்கிட்டு வருதா? என்னடி, உன் கோவத்தை என்கிட்ட காட்டாத, உன் தங்கச்சிக்கிட்ட காட்டு. உடம்புல தைரியமும் மனசுல வெறியும் இருந்தா நீ கொல்ல வேண்டியது என்ன இல்ல, ஓடி போய் உன்னை அசிங்கப்படுத்தின உன் தங்கச்சிய. எனக்கு தெரியாத Ah!
எல்லாம் வாங்கடா. நான் தான் சொன்னேக்கா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க வச்சுக்காதீங்கன்னு. நான் சொன்னா நீங்க எங்க கேக்குறீங்க? சில நேரங்களில் வேலைக்காரன் பேச கூட கேட்கணுக்கா. சரிக்கா வாங்க போலாம். டேய் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அமைதியா பேசுங்கடா, அவங்க முடிச்சிட போறாங்க. யாரடா சொல்ற? அதான்டா சஞ்சனாக்கா. ஆமாண்டா, சஞ்சனாமாவுக்கு பேய் பிடிச்சிருக்கோம் சந்தேகமா இருக்கு. சந்தேகம் இல்லடா, அதான உண்மை. அவங்க எப்ப என்ன பண்ணுவாங்க நினைச்சாலுமே பயமா இருக்குடா. மெதுவா பேசுடா, மெதுவா பேசு. டேய் நம்ம இந்த வீட்ல இருந்து ஓடி போயிடலாம்டா. எதுக்குடா? இங்கதான் மூணு பொட்டலம் பிரியாணி, சாயந்தரம் சரக்கு, அது எல்லாமே இங்கே கிடைக்குதுடா. டேய் நீ உசுரோட இருந்தா தான்டா சரக்கும் பிரியாணி சாப்பிட முடியும். சரக்கும் பிரியாணி இருந்தா உயிர் இருக்குல்ல வேற. டேய் பேய் கையால அடி வாங்கி செத்தா எவ்வளவு கொடூரமா இருக்கும் தெரியுமா உனக்கு? நான் இதுக்கு முன்னாடி பேய் கையில செத்து இருக்கேன், எனக்கு என்ன தெரியும்? அப்படி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா சரக்கு சாப்பிட்டு நீ இங்கே இரு. இவனுதான் தெளிவா சொல்றானுங்களேடா, இன்னையா இங்க இருக்கணும்னு சொல்ற? வாங்கடா கிளம்பலாம். ஒரு வழியா எப்படி அந்த பைக்கிலிருந்து தப்பிச்சிருந்தா? எனக்கும் அண்ணா உங்களுக்கு ஒரு சீக்ரெட் போட்டோ காட்டுறேண்ணா. ஆமாண்ணா, மேட்டர் ரொம்ப டேஞ்சரா இருக்குண்ணா. டேய் விஷயம் என்னன்னு குழப்பமா சொல்லுங்கடா. நம்ம தங்கச்சியோட போட்டோவை பாருங்களேன். இதுல என்ன டேஞ்சர் இருக்கு? என்னன்னா இப்படி கேக்குற, நல்லா பாரு, தங்கச்சி அழுகிற மாதிரி இல்ல? டேய் அவ அழுதுட்டு இருந்திருக்கப்ப எடுத்த போட்டோவா இருக்கும். இல்லண்ணா, இந்த போட்டோ எடுக்கிறப்போ சின்னமா நார்மலா தான் இருந்தாங்க, அப்பதான் எடுத்தோம்ணா. ஆனா பாருங்க போட்டோல அவங்க அழுகுற மாதிரியே விழுந்திருக்கு. என்னடா சொல்றீங்க? ஆமாண்ண, அம்மா சத்தியமா சொல்றேன், இந்த போட்டோ எடுத்ததுல இருந்து எனக்கு தூக்கமே வரலண்ணே. யோசிச்சு பாருங்கண்ணா, பெரிய பெரிய ரவுடிலாம் அசால்ட்டா அடிச்சோம், ஆனா இப்ப தங்கச்சியை பார்த்தாலுமே பயமா இருக்கு, தூக்கமே வர மாட்டேங்குதுண்ணா. நம்புங்கண்ணா. அண்ணா சின்னமாவுக்கு ஏதோ காத்து கருப்பு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு, பாய் கிட்ட போய் விஷயம் என்னன்னு தெரிஞ்சுப்போம். வாங்க போலாம். தம்பிங்களா, எங்க எல்லாரும் போறீங்க? அது ஷாப்பிங் போறமா? என்ன வாங்கலாம்னு போறீங்க? Dress எடுக்க போறமா? Dress வாங்குறது விட ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் சொல்றேன், அதை செய்றீங்களா? என்ன செய்யணும்னு சொல்லுங்கமா, நீங்க என்ன சொன்னாலும் செய்ய தயாரா இருக்கு. பரவாயில்லையே, என்ன நல்லா புரிஞ்சுகிட்டீங்களே. முடியாதுனா மூச்சு போய்டும்ல. சரி போய் உங்க மச்சானை கூட்டிட்டு வாங்க. யார் அது? சஞ்சனாவ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்ள, அவர்கிட்ட மரியாதையா பேசணும். சரிம்மா வரோங்கம்மா. வணக்கம் பாய். வணக்கம் பாய். வணக்கம். வாலைக்கும் சலாம் பாய். அத்திரம் பாய், நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க? ஒரு சின்ன பிரச்சனை பாய். உட்காருங்க பாய். சரி உங்களுக்கு என்ன பிரச்சனை பாய் சொல்லுங்க. கொஞ்ச நாளா என் தங்கச்சி ரொம்ப விசித்திரமாவே நடந்துக்கிறா. இந்த போட்டோவை பாருங்களேன், சிரிக்கிறப்ப போட்டோ எடுத்தா அழுகிற மாதிரியே இருக்கு. இது ஏன் இப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல.
போட்டு அடிச்சு வெளு வெளு வெளுத்துறாங்க. நாங்க அந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் உயிர் பயத்துல செத்து செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கோம் பாய். பத்ரம் பாய், உங்க தங்கச்சி உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு. இந்த அமாவாசை முடியற வரைக்கும் உங்க தங்கச்சியை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. அந்த ஆத்மா உங்களை என்ன செய்ய சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்காம செய்யணும். அதுதான் உங்க தங்கச்சியோட உயிருக்கு நல்லது. ஒரு நாள் நானே உங்க வீட்டுக்கு வரேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த பழத்தை உங்க தலகாணி கடியில வச்சு பண்ணுங்க. சரிங்க பாய், நாங்க கிளம்புறோம். ரொம்ப நன்றி பாய். வரோம் பாய். பாய், எனக்கு ஒரு எலுமிச்சை பழம் தரீங்களா? பொம்பளை மாதிரி அழுகிறது நிப்பாட்டுறா. சே, அசிங்கமா இருக்குடா. ஆஃப்டர் ஆல், ஒரு பொண்ணுக்காக இப்படி அழுகிறன்னு நினைக்கும் போது ரொம்ப ஃபீலிங்கா இருக்குடா. உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்குடா. ஒழுங்கா என் பேச்ச கேளு சஞ்சனா, மறந்துரு. ஹே, எதுக்குடா இப்ப நாய் மாதிரி கத்திட்டு இருக்க? அவனே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஆறுதல் சொல்லாம தேவையில்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்க. உனக்கு அந்த வலி புரியுமா? இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறது ஒண்ணும் நம்ம வேலை கிடையாது, சேர்த்து வைக்கதான். இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணுமா? என்ன கனவு கண்றியா? தேவையில்லாம ஓடி போற ஐடியா கொடுத்து இவங்க உயிரோட விளையாடாத. ஆல்ரெடி சாவ பாத்துட்டு வந்திருக்கான். சரி, ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன தப்பு? லவர்ஸ்க்கு நடுவுல திட்டுறதும் சண்டை போடுறதும் சகஜம்தான். ஆனா சஞ்சனாக்கும் மனோக்கும் நடுவுல ப்ராப்ளம் எதுவும் இல்லையே. அவங்க அண்ணனுக்கு பயந்து கூட இப்படி பண்ணிருக்கலாம். நம்ம ஏன் அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ண கூடாது? ஆமா மது, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சஞ்சனா மனோ விட்டு போற பொண்ணு ஒன்னும் கிடையாது. மச்சான், சஞ்சனாமா கையோட உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்ன, சஞ்சனா கூப்பிடறான்னு சொல்லி என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டு மேலே அனுப்பி வைக்கிறதுக்கு வழி பார்க்குறீங்களா? டேய், கிளம்புங்கடா. நான் எதுக்குன்னு இப்படிலாம் பேசுகிறீங்க? முன்னாடி ஏதோ தெரியாமல் கோவத்தில் அப்படி பண்ணிட்டோங்கண்ணா. எங்களை நம்பி வரலாண்ணா. சஞ்சனாமா மச்சானை பார்க்கறதுக்காக அவ்வளோ ஆசைப்பட்றாங்கண்ணா. இவர் மட்டும் வரலனா சஞ்சனாமா எங்களை கொண்டுடுவாங்கண்ணா. டேய் மச்சான், ஏதோ பிளான் பண்ணுறாங்கடா. உன்னை கூட்டிகிட்டு போய் கொண்டுருவானுங்கடா, வரமாட்டேன்னு சொல்லிடு. நான் போகிறேன்டா. அவங்க சொன்னது உண்மையா இல்லைன்னா பரவாயில்ல, நான் சாகுறேன்டா. ஒருவேளை அது உண்மையாக இருந்ததுன்னு வச்சுக்கேன், நான் அவளை மிஸ் பண்ணிடுவேன்டா. போலாம். டேய், அவன் உயிருக்கு உயிரை காதலிக்கிற பொண்ணுக்காக தான்டா போகிறான். அவனை தடுக்காதீங்க. டேய், உனக்கு உன்னோட காதல் ரொம்ப முக்கியம்னா அதோட நீ எங்களுக்கு ரொம்ப முக்கியம்டா. கிளம்புடா. வாங்க போகலாம். சஞ்சனாமா, நீங்க சொன்ன மாதிரியே மாப்பிள்ளைய கூட்டு வந்துட்டோம். தம்பிங்களா, எப்ப பார்த்தாலும் நாலு பேரை அடிக்கிறது குத்துறதுன்னு இல்லாம அப்பப்ப இந்த மாதிரி நல்ல காரியமும் பண்ணணும். சரிமா, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பண்ணிடுவோம். பவானி, சஞ்சனாவை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, நல்லபடியா கவனி. ஆகட்டும்மா. அட, நீங்க எல்லாம் என்ன நின்னுட்டு இருக்கீங்க? எல்லாரும் உட்காருங்க. ஏ சஞ்சனா, என்னடி நடக்குதுங்க? நாங்க பாக்குறதுல உண்மைதானா? நீ சஞ்சனா தானா? உங்க அண்ணன் பேரை கேட்டாலே பயப்படுவ, ஆனா இப்ப உனக்கு எப்படி இவ்ளோ தைரியம் வந்துச்சு இன்னைக்கு சொல்லுடி. மனோ, நீங்க இங்க வந்திருக்கீங்க, எங்க அண்ணா பார்த்தா என்னாகும் தெரியும்ல. இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க. என்னாச்சு சஞ்சனா? என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன கூட்டிட்டு வர சொல்லி உங்க அண்ணா ஆளுங்களை நீ தானே அங்க அனுப்பி வச்ச? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கான்? நான் எப்படி மனோ உன்னை இங்க வர சொல்லுவேன்? எப்போ நீ கிடப்ப எப்போ உன்ன கொள்ளலானு எங்க அண்ணா அருவாலும் கையுமா அழிஞ்சிட்டு இருக்கான். நீ என்னடா இங்க வந்து உட்கார்ந்துருக்க? முதல்ல எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க, கிளம்புங்கன்னு சொல்றல. அதுக்குள்ள ஏமா போ சொல்றேன், எல்லாரும் காஃபி குடிச்சிட்டு போங்க. கொடுங்கடா. கொடுங்க சஞ்சனா, எடுத்து கூட. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஸ்பெஷல் டிஷ் ஏதாவது செய்யணும்னா சொல்லுங்கமா, ஏற்பாடு பண்ணலாம். ஸ்பெஷலா? அப்போ மனு மேல, என் காதல் மேல அண்ணனுக்கு கோபம் போயிடுச்சா? அட, இதுக்கு மேல எப்படிமா கோபப்பட முடியும்? ஃபார்ம் ஹவுஸ்ல நீ கொடுத்த டோஸ்ல நாங்கலாம் அப்படியே நடுங்கி போயிட்டோம். ஆமாமா, பயத்துல கூட நாங்க எல்லாம் உச்சா போயிட்டோம். உண்மையை சொல்லணும்னா நாலு நாள் எல்லாருமே உயிரோட இருந்தாலுமே அதுவே போதுமா? டேய் அண்ணா, வந்து அண்ணா, மனோ ஏதோ தெரியாம வந்துட்டான்னா
அவனை மன்னிச்சு விட்டுருங்கண்ணா, அவனை எதுவும் பண்ணிடாதீங்கண்ணா. உடம்புல சூடு சரணையே இல்லையா, சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற. வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ள மேலேயே கை வப்பியாடா? மரியாதையா அவர் காலை பிடிச்சு மன்னிப்பு கேளு. அக்கா நீங்க இவ்வளவு கோவப்படாதீங்க, மச்சன் காலை தானே பிடிக்கணும், நாங்க தொட்டு கும்பிடுறோங்க, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. பவானி போய் பொண்ண அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வா. என்னடி வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற, வா ரெண்டு பேரும் அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வரலாம். என்ன எல்லாரும் ரொம்ப சைலண்டா இருக்கீங்க? என்ன மனு, பொண்ணு பிடிச்சிருக்கா? இப்பவே நல்லா பாத்துக்கோ, இப்ப மட்டும் வெக்கப்பட்ட வாழ்க்கை ஃபுல்லா கவலைப்பட வேண்டியதுதான். பொண்ண பிடிச்சிருக்கா பத்ரம்? மாப்பிளைக்கு பொண்ண பிடிச்சிருச்சா, வரதட்சணை எவ்வளவு கொடுக்க போறேன்னு சொல்லு. இதுல அண்ணா சொல்றது என்னமா இருக்கு, என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. சரி அப்புறம் என்ன, பொண்ணு பாக்குறதும் முடிஞ்சது, வரதட்சணை மேட்டரும் ஓவர். இனி அடுத்தது கல்யாணம் தான். இந்த சந்தோஷத்தை கொண்டாட பசங்களுக்கு பாட்டு டான்ஸ் வச்சு அமர்களை படுத்துங்க. நான் சொல்றது புரியுதா? கவலைப்படாதம்மா, அந்த மாதிரி கெட்ட பேர் வராம சூப்பர் பாட்டு போட்டு.
ஆகி போச்சு, மிஸ் ஆனதுல மிஸ்டர் கூட ஃபிக்ஸ் ஆகி போச்சு, மிஸ் ஆனதுல மிஸ்டர் கூட ஃபிக்ஸ் ஆகி போச்சு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ். அங்க பாய் வாங்க, இன்னைக்கு அந்த பேய விரட்டி ஆகணும். போக வேண்டியது நாங்க இல்ல, இந்த பொண்ண புடிச்சிருக்க அந்த ஆத்மா. என்ன சொல்ற நீ? ஆமா, இங்க நின்னுகிட்டு இருக்கிறது சாதாரணமான பொண்ணு கிடையாது, இவளுக்குள்ள இருக்கிற ஆத்மா இவளை ஆட்டி படைக்குது. ஆத்மாவா? யா பாய்ஸ், நான் ஒரு டியூன் யோசிச்சிருக்கேன், சொல்றேன் கேளுங்க. ஓகே சார். ஸ்கேல் பி ஷார்ப், ஃபாலோ இட். ரெடி? ரெடி சார். ஓகே சார். 3 2 1. ரொம்ப நல்லா இருக்கு சார். சூப்பர். தேங்க் யூ, தேங்க் யூ. யூ லைக் இட்? ஃபேன்டாஸ்டிக் சார். சார், இந்த பாட்டை மட்டும் சுஜாதா மேடமை வச்சு பாட வச்சா மக்கள் பைத்தியம் ஆயிடுவாங்க சார். இல்ல அசோக், இந்த சாங்க விர்ஜின் பொண்ண வச்சு பாட வைக்கலாம்னு இருக்கேன். ஏ சார், கல்யாணம் பொண்ணுங்க பாடக்கூடாதுங்களா சார்? விர்ஜின் அது கிடையாதுயா. ஓ, ஃப்ரெஷ் வாய்ஸ் அர்த்தம். ஓஹோ, நான் அந்த டாக்டர் சொல்லுவாங்களே அதுன்னு நினைச்சிட்டேன் சார். சார், சிட்டில இருக்கிற ஃபீமேல் ட்ராக் சிங்கர், ரியாலிட்டி ஷோ சிங்கர்ஸ், நாம இங்க வர வச்சிடலாம் சார். இங்க எதுக்கு? ஒண்ணு இல்ல சார், டெல்லி கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குல்ல, ஏதாவது ஒரு பொண்ண கரெக்ட் பண்ணணும்னு தான் இவனோட ஆசை. சீ, வாய் மூடு. வெக்கமா இல்லையா உனக்கு? இல்ல, சும்மா தான் சார், பியூட்டிஃபுல் வாய்ஸ்க்காக ஒரு ஆடிஷன் வைக்கலான்னு. அவங்க யாரும் இங்க வர வேண்டாம், நாம இப்ப உடனே சிட்டி கிளம்பி போறோம். அந்த மியூசிக் இன்சார்ஜ் பாஷாக்கு கால் பண்ணி ஆடிஷன் ரெடி பண்ண சொல்லி சொல்லுங்க. ஓகே சார். சைலன்ஸ் சார். உறைந்து நின்றதே ஒரு தாகம், நெஞ்சில் தோன்றும் நிறைந்து வழியும் பாவம், எங்கெங்கும் மலை பனியின் துகள்களோ கண்ணீராயினை நீங்கி போகாது சொப்னங்களும் கலைகளும் நாளும் வேலை. அந்த பொண்ணு யார், என்ன டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. அது போன கஷ்டம் இல்ல சார், நம்ம ஃபார்ம் ஹவுஸ்ல வேலை பார்க்கறவங்க கொடுத்துருவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, அந்த பொண்ணுடைய மொத்த டீடைல்ஸ் எனக்கு வேணும். அவளே விடுங்க சார். ரமணய்யா, ரமணய்யா, இவ்வளவு ஒரு பொண்ணு பாட்டு பண்ணல, அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு பேரு ஆனந்தினி. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிச்சா? இன்ன ஆகல. எப்படி இப்ப நல்லா இருப்பாளா? அவங்க நல்ல ஹைட்டா? ஏய் வாய முடி, என்ன மாதிரி நான் ரெண்டடியில இருப்பா? உன்ன பாரு, நீ என்ன அமிதா பச்சனா? ரமணய்யா, அந்த பொண்ணு எப்படி இருப்பாளா? ரமணய்யா, அந்த பொண்ணோட வீடு எங்க இருக்கு? அந்த பொண்ணை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? பக்கத்துல தாங்க, ஆனா அந்த பொண்ணோட அம்மா அப்பா இறந்து ரொம்ப காலம் ஆச்சுங்க. சொந்த அத்தை வீட்டுல தாங்க இருக்கு. ஆனா அவளோட முறப்பையனும் மாமனும் இருக்காங்களே, அவனுங்க பக்கா பொறிக்குங்க. அவனுக்கு யார் உயிர் மேலேயும் அக்கறை கிடையாது. இங்க பாரு ரமணய்யா, அந்த பொண்ணுடைய வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பொண்ணை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுனா எங்க படத்துல ஒரு பாட்டு பாட வைக்கணும். இங்க பாருங்க ஐயா, அந்த உதவி மட்டும் என்னால செய்ய முடியாது. இங்க பக்கத்துல தான் அந்த பொண்ணு வீடு, நீங்களே போய் கேட்டு பாருங்க. சரி, வாங்க போலாம். அப்பா, ஐயா, ஐயா, என்னை விட்டு
என்ன தைரியம் உனக்கு? ஏன் தோட்டத்திலேயே வந்து திருட்டுத்தனம் பண்றியா? உனக்கு உயிர் பயம் இல்லையா? தெரியாம பண்ணிட்டயா? என்னை மன்னிச்சிருங்கய்யா, இனிமே இப்படி பண்ண மாட்டேயா. இந்த அறிவு உனக்கு முன்னாலே இருந்திருக்கணும். இவனுங்க ரெண்டு பேரும் டேஞ்சர்னு ரமணய்யா நமக்கு முன்னாடி சொல்லிருக்கான்ல சார். நீங்க தான் சொல்றது கேக்கல. அங்க பாருங்க சார், பூரிச்ச கோழியை பொறிச்சு எடுக்கிற மாதிரி எடுக்கிறானுங்க. வாங்க சேர்க்கறது போயிடலாம் சார். சார் வாங்க சார். ஒருத்தர் கூட முயற்சி பண்ண போனா எப்படியா சார்? டேய் யாரா நீங்க? வணக்கங்க. வணக்கம் வணக்கம். இதுக்கு முன்னால நான் உங்களை இங்க பார்த்தது இல்லையே, என்ன விஷயமா வந்தீங்க? என் பேர் ரவி பிரகாஷ், மியூசிக் டைரக்டர். இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய அசிஸ்டன்ட். வரப்போற படத்துக்கு இந்த வீட்டில் ஒரு பொண்ணு பாட்டு பண்ணதை கேட்டோம். ரொம்ப நல்லா பண்ணாங்க. யாருன்னு விசாரிக்கும் போது தான் சொன்னாங்க உங்கள் வீட்டுக்கு வரப்போகிற மருமக அப்படின்னு. நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா அவங்கள வச்சு எங்கள் படத்தில் ஒரு பாட்டு பாட வைக்கலாம்னு நினைக்கிறோங்க. என்னையா பேசிகிட்டு இருக்கே நீ? ஏன் வருங்கால மருமக சினிமாவுக்காக பாட்டு பாடணுமா? சார் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். உங்க மருமக ஒரு பாட்டு பண்ணா போதும், அவங்க லைஃப் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும். சமுதாயத்துல அடையாளம், கௌரவம், பணம் எல்லாமே வந்துடும் சார். பாரு, என்ன பத்தி உனக்கு சரியா தெரியல, சினிமா பாட்டு கிட்ட எல்லாம் ஒண்ணு வேணா, முதல்ல கிளம்பு. நாங்க சொல்றத கொஞ்சம் அதான் பெரியவர் சொல்லிட்டாருல, மூடிக்கிட்டு போங்கடா சார். அந்த பொண்ணுக்கு சிங்கரா ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு சார், நீங்க என்கரேஜ் பண்ணுங்க சார். வார்த்தையில சொன்னா உங்களுக்கு புரியாதா? இப்ப போறீங்களா இல்ல வெட்டி போடட்டா சார்? எதுக்கு சார் ரொம்ப நம்ம போயிடலாமே. சுத்தமா தெரியாது, மனுஷ ரூபத்துல இருக்கிற மகா ராட்சசனுங்க அவங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. என்னத்த சொல்றீங்க? பாட்டு பாடுறது ஒரு தப்பா? இந்த வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களுக்கும் காவல் காக்குற நாய்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லம்மா. இன்னும் சொல்ல போனா பொண்ணுங்கன்னா அவங்களோட அதிகாரத்துல சமைக்கிறதுக்கும் புள்ள பெத்துக்கிற மிஷினா தான் நினைக்கிறாங்க. அவங்க சொல்றது கேட்கலன்னா சாவடிக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க. அத்த, நம்ம மனசுல இருக்கிற ஆசையும் கனவையும் மூடி மறைச்சிட்டு இருக்கிறத விட அதுக்காக முயற்சி பண்ணி செத்தா கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அத்த. யாருக்காகவும் நம்ம ஆசையை விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. நான் இந்த பாட்டை பாடுவேன், நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அத்த. சரிமா. அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க சார்? அந்த பொண்ணோட பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் அந்த வாய்ஸ் என்னால மறக்க முடியலையா? நாம போட்ட டியூனுக்கு அந்த பொண்ணை மட்டும் பாட வச்சோம், டெஃபினட்டா சூப்பர் ஹிட் ஆயிடும். கரெக்ட் தான் சார், ஆனா அந்த பொண்ணால இப்ப பாட முடியாது. நம்ம வேற யாராவது கூப்பிட்டு பாட வைப்போம். வேற யாரையாவது வச்சு பாட வைக்க என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. எப்படியாவது ஆனந்தினிய வச்சு தான் பாட வைக்கணும். வாய்ஸ் சூப்பரா இருக்குன்றதுக்காக ரிஸ்க் எடுக்க முடியுமா சார்? பிடிச்ச வேலையை பண்றதுக்கு எவ்வளவு ரிஸ்க் வேணா எடுக்கலாம் அசோக். ஐயா, நீங்க கேட்டீங்கல்ல அழகா போடுற அந்த பொண்ணு யாருன்னு, அந்த பொண்ணு இவங்க தான். நிஜமாவா? வணக்கம் சார். வணக்கங்க, உட்காருங்க. ஐயா நான் போயிட்டு வரேன். சார், நான் இவ்வளோ நல்லா பாட்டு பாடுவேங்கிற விஷயம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். அப்புறம் நீங்கள் உண்மையாகவே உங்கள் சினிமாவில் எனக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு தருவீங்கல்ல? ஆமாம் ஆனந்தினி, உங்ககிட்ட நல்ல டேலண்ட் இருக்குது. நீங்கள் மட்டும் பாட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஆனால் நீங்கள் பாட நினச்சாலும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க விட மாட்டாங்களே. பாடணுமா வேண்டாமாங்கிறது ஏன் இஷ்டம், அவங்க யார் சொல்கிறதுக்கு? அட போமா, நீ மட்டும் இங்கே வந்தது தெரிஞ்சுன்னா எங்கள் மூணு பேரும் பீஸ் பீஸ் ஆகிடுவாங்க. யார் சார் இவங்க இப்படி பயப்படுறாங்க? இப்படி பயப்படுறவங்களை நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டா எவ்வளவு பெரிய தைரியசாலியும் கோழையாயிடுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை உங்க பக்கத்துல வச்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல சார். சரி, எப்போ எப்படி பாடுவேன், என் பாட்டை கேட்டு எப்ப மக்கள் கை தட்டுவாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு.
நான் என்ன பாட்டு பாடணும்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ம், யா, ஷூர். ஸ்டார்ட் பண்ணுங்க. இத பாருங்க சார். எனக்கே தெரியாம ஒருத்தனை திருட்டுத்தனமா பாத்துருவாரியா? என்னடி என் மருமக பாட்டு பாட வரமாட்டான்னு அந்த மியூசிக் டைரக்டர் நான் மிரட்டி அனுப்பிச்சா நீங்க அவங்கிட்டயே போய் பாட்டு பாட வாய்ப்பு கொடுன்னு கேட்டு வந்திருக்கீங்களா? இன்னொரு தடவை எனக்கு தெரியாம வெளியில கால் எடுத்து வச்ச உன் தலைய அறுத்து வெளியில வீசிருவேன். போங்க உள்ள. டேய் தேவா,
பொம்பளைங்க ஒண்ணு சேர்ந்துட்டா அதிகாரம் அவங்க கைக்கு போன மாதிரி. அதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. மாட்டுக்கு மூக்கணாங்காயிர போட்டு அடக்குற மாதிரி பொம்பளைங்க கழுத்துல தாலியை கட்டி நாம அவங்களை அடக்கி வைக்கணும்டா. ஆனந்தினி நீ படி தாண்ட கூடாது, அது உன் கையில தான் இருக்கு. அந்த பொண்ணு மட்டும் இந்த பாட்டை பாடிட்டா இந்த சாங் இந்த ஆல்பத்துக்கு ஹைலைட்டா இருக்கும். எனக்கு என்னமோ இதுவே நமக்கு கடைசி ஆல்பமா மாறிடும் தோணுது. அவங்க வீட்ல இருந்து வந்ததுல இருந்து இந்த தபலா சவுண்ட விட என் இதய துடிப்பு தான் அதிகமா கேக்குது. சுமாரு சக்சஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஹர்டல்ஸ் எல்லாம் காமன் தான் ஐயா. அவங்களுக்கு எதுக்கு பயப்படணும், அவங்களும் மனுஷன் தானே. அவங்க சாதாரண மனுஷங்க, யமலோகத்துல இருக்க யமனோட அசிஸ்டன்ட்ஸ். அவங்க தோட்டத்துல திருட வந்தவனே தோலை உரிச்சு அனுப்பிட்டானுங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டு போன நம்ம வீட்டுக்கு வந்தது தெரிஞ்சா நம்ம எல்லாரையும் பீஸ் பீஸ் ஆகிடுவானுங்க. எது எடுத்தாலும் எதுக்கே நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குறீங்க. வைப்ரேஷன் அப்படிதானே இருக்கு. உனக்கு ஆச்சு வைப்ரேஷன் மோடு, எனக்கு டோட்டல் சைலண்ட் மோடு. சார் அவ வேற சீரியஸா வராம பாருங்க. சாந்தரத்துக்குள்ள இங்க இருந்து போலன்னு வச்சுக்கோ, உங்களை உயிரோட புதைச்சிருவா. ஊட்ட முடிச்ச கட்டிட்டு வெளியே போயிடணும், இல்ல உங்க பணம் கூட வெளியே போகாது. சார் நான் முன்னாடியே சொன்னேன்ல சார், அவனுக்கு பெரிய முட்டா பயலுங்க சார். சார் நமக்கு அந்த பொண்ணு பாடவும் வேணாம், நம்ம இங்க இருக்கவும் வேணாம், நம்ம இங்க இருந்து போயிடலாம் சார். போயிடலாம். ஆமா சார், நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்துட்டு போயிடலாம் சார். சார் நம்ம நேரம் நல்லா இருந்ததுனால தான் நம்ம உயிரோட இருக்கோம் சார், இல்லனா நம்ம எல்லாரும் இங்கே போட்டு தள்ளிடுவானுங்க சார். போயிடலாம் சார், இங்க இருந்து காலி பண்ணிட்டு போயிடலாம் சார். இல்ல அசோக், அனந்தரி இந்த பாட்டு பாடத்துக்கு நம்ம கூட தான் வரப்போறாங்க, அவங்கள கூட்டிட்டு போவோம் சார். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எப்படி வருவானே நீங்க நம்புறீங்க சார்? ஒரு பொண்ணு தைரியமா பாட்டு பாடுறேன்னு சொல்லும் போது நாம எதுக்கு பயந்து இங்க இருந்து ஓடி போனோம் சார்? சாவ பார்த்து எங்களுக்கு பயம் இல்ல சார், ஆனா இவ்வளவு கொடூரமா சாவறத பார்த்துதான் சார் பயம். உங்களை தனியா விட்டுட்டு போறமேனு எங்களை தப்பா நினைச்சிடாதீங்க சார். சாரி சார். சார் பாய் சார், நாங்க வரோம் சார். அனந்தினி என்னம்மா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சாத்த. அவங்க உயிரோட இருக்கும்போது நான் பாட்டு பாடினா அது அவங்க ரொம்ப ரசிச்சு கேட்பாங்க, என்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவாங்க. ஆனா மாமாவும் அத்தானும் ஏன் இப்படி நான் பாட்டு பாடணும்னு சொன்னா இவ்வளவு கோவப்படுறாங்க? அவங்க அப்படிதாம்மா, நல்லது கெட்டது தெரியாத முட்டாளுங்க. நான் ஒரு நல்ல சிங்கர் ஆகணும்னு என்னோட அம்மாவும் அப்பாவும் ஆசைப்பட்டாங்க, ஆனா அது நிறைவேறதுக்குள்ள அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. உன்னோட ஆசை கண்டிப்பா நிறைவேறிடுமா. ரொம்ப நன்றி அத்த. சரி உன்னோட முயற்சியை நீ பண்ணு. முதல்ல டிஃபன் சாப்பிடு, நான் போய் சூடா காஃபி கொண்டு வரேன், சரியா?
ஐயா காஃபி வாங்கிங்க சார். சார் வேலைக்காரன் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க சார். உங்க ஆளுங்க எல்லாரும் போயிட்டாங்க. என் பேச்ச கேட்டு நீங்களும் ஊருக்கு போயிடுங்க ஐயா. அந்த பொண்ணுக்காக நீங்களும் உங்க உயிரை விட்டுறாதீங்க. சொன்னா கேளுங்க. உயிர்ல என்ன இருக்கிறாமனையா, பிறக்க போறோம் சாக போறோம். நினைச்சதை சாதிக்க முடியலன்னா உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆனந்தினிய வச்சு அந்த பாட்டு பாட வைக்க போறேன். கடவுள் தான் சொல்லணும். நீ கிளம்பு. என்னத்தம்மா சொல்றது, நீ அந்த வீணை எடுத்துட்டு வரும்போது சாக்ஷாத் அந்த சரஸ்வதியே நடந்து வர மாதிரி இருக்கு. அத்த அம்மா இல்லாத குறைய நீங்க தீத்துட்டீங்க. முதல் தடவை பாடுறதுக்காக போறேன், என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க. உன் மனசு போலயே நீ நல்லா இருப்பாமா. பாடணும்ன்ற உன் கனவோட சேர்த்து இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல பாடகி கிடைக்கணும்னு அந்த முக்கோடி தேவர்களையும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேமா. எங்க நீ பாட போற பாட்ட ஒரு வாட்டி எனக்காக பாடுறியா? கண்டிப்பா அத்த. அனந்தினி அத்த என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? உன்ன பாடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கண்ணா? டேய் தேவா, பாவம் அந்த பொண்ணு பாடணும் தானடா சொன்னா, ஏன் இப்படி அட்டூழியம் பண்றீங்க? இன்னைக்கு பாடுறன்னு சொல்லுவா, நாளைக்கு என்னவோ செய்யறன்னு சொல்லுவா. எல்லாத்துக்கும் சரிங்க மேடம் சொல்லி பின்னாடியே கை கட்டிக்கிட்டு நாய் மாறி போகணுமா? இவளுக்கு எனக்கும் நாளைக்கே கல்யாணம். கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் இவ இந்த வீட்டை விட்டு தாண்டக்கூடாது. இல்ல அத்தா, அத்தா உங்களை கை எடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க அத்தா. நாங்க போயிட்டு வந்து நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். தயவு செஞ்சு உங்க கால்ல விழுறேன் அத்தா. எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குதுல்ல. டேய் தேவா, அம்மா என்ன பண்ணாலும் நான் பாடி தாண்டா தீர்வேன். அந்த கடவுளால கூட என்ன தடுக்க முடியாது. எனக்கு வழி விடு. ஏய் எங்கடி போயிட்டு இருக்க? விட்டு அவன. ஏய் உனக்கு வாயை சொன்னா புரியாதா? ஏய் உன்ன நிறுத்த அந்த கடவுள தேவையில்ல, நானே போதும். வந்துட்டேன். ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கு முன்னாடி
இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கதான் சார் செய்யும். அப்பதான் சார் நம்ம முன்னேற முடியும். பாட்டு பாடட்டுமா சார்? கடவுளின் கையில் இருப்பது மனித வாழ்க்கையும், கடவுளின் கையில் இருப்பது மனித வாழ்க்கையும், ஆணின் கையில் இருக்கும் என்றும் பெண்கள் வாழ்க்கையும். மதிக்காம பாட்டு பாட வந்து நம்ம குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி புதைக்கலான்னு வந்தியா நீ? வெட்றவன! ஏய் மியூசிக் டைரக்டர், வேண்டாம் வேண்டாம்னு உனக்கு படிச்சு படிச்சு சொன்னேன், நீ கேக்கல. அடிச்சும் பார்த்தேன், அப்பயும் நீ போகல. இப்ப என்னாச்சு பாத்தியா? உன் உயிரே போக போகுது. சாவுடா சாவு. முடிஞ்சது. உன்னை கொன்னது உங்க வீட்டாளுங்க தானே? அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணு உடம்புக்குள்ள வந்த? எதுக்கு இந்த பொண்ணை இம்சப்படுத்துற? இல்ல, நான் சஞ்சனாவை கஷ்டப்படுத்துறதுக்காக வரல, பாட்டு பாடணும்னு ஒரு சின்ன ஆசைக்காக தான் இவன் உடம்புக்குள்ள நான் வந்தேன். ஆனா அவ உடம்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவளும் இந்த மாதிரி காதல் விஷயத்துல கஷ்டப்படுறான்னு. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார காதலிக்கிறாங்க, அதனாலதான் சஞ்சனாவோட காதல ஜெயிக்க வைக்கலான்னு முயற்சி பண்றேன். அவங்கள ஒண்ணு சேர்க்கலான்னு முயற்சி பண்றப்போ நீ வந்துட்ட. நீ அவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கணும்னு ஒரு அவசியமும், உன்னை பாட்டு பாட வைக்கணும்ன்ற அவசியமும் எங்களுக்கு. வெளியே போ!
ஆத்மா எங்க இருந்து வந்ததோ அங்கேயே அனுப்பியாச்சு. இனி உங்க தங்கச்சிக்கு எந்த ஆபத்தும் இல்லை. குதா ஹாஃபிஸ். ரொம்ப நன்றி. போலாம். மந்திரத்தை பாட்டு பாடுதல் நிப்பாட்டிட்டு ஒவ்வொருத்தர் உயிரை எடுக்க ஆரம்பிச்சிருவேன். சஞ்சனா இது மனோ இல்ல மியூசிக் டைரக்டர் ரவி பிரகாஷ் போங்க ஆனந்தினிய வெளியே விடுங்க போங்க.
அண்ணா என்னண்ணா யோசிக்கிறீங்க? சீக்கிரமா ஒரு நல்ல முடிவா சொல்லுங்கண்ணா. நின்னு நின்று காலெலாம் ரொம்ப வலிக்குதுண்ணா. இதுல யோசிக்க என்னன்னா இருக்கு, சஞ்சனம்மா கைய பிடிச்சி மனோ கையில ஒப்படைச்சிருங்க, நம்ம கடம்பு முடிஞ்சது. இல்லனா இவங்க திரும்ப ரெண்டு பேரும் ஓடி போயிட்டு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு ஆனந்திய திரும்ப கூட்டு வந்துட போறாங்கண்ணா. என்ன மன்னிச்சிரு சஞ்சனா, நான் பெரியவனு உங்க காதலை தடுத்த, ஆனா காதலுக்கு முன்னாடி பெரியவன் சின்னவன் எதுவுமே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. மச்சான், உன் காதல்ல மட்டும் ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லி ஆகணும் மச்சான். ஒண்ணு வீணை, இன்னொன்னு ஆனந்தி.